எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மேக் அண்ட் சீஸ் பால் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். மேக்கரோனி ஒரு 3 கப் அளவு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். முதல்ல அதை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். 1 லிட்டர் அளவு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து 7-8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு அதை தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஸ்பைஸ் மிக்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து 1 கியூப் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சீஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கிங் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரை ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளாரை இதில் ஆட் பண்ணி கரைச்சிக்கலாம். அதாவது நம்ம ஒரு ஒயிட் சாஸ் மாதிரி இதை வந்து மேக் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம். அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் எவாப்ரேட்டட் மில்கை இப்போவே ஆட் பண்ண போகிறேன். இங்கே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்ச தேங்காய் பால் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எவாப்ரேட்டட் மில்கை இந்த நேரத்தில் சேர்க்காதீங்க. மேக்கரோனியை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் சேர்த்தா போதும். ஒரு 50 ml அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக ட்ரைடு ஹர்ப்ஸ் மிக்ஸ் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ஸ்பைஸ் பிளண்ட் மிக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீஸை ஆட் பண்ணிக்கலாம். எந்த சீஸ் இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேக்கரோனி சீஸ் பால் ரெசிபிக்கு மொசரலா சீஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சீஸ் பால் அப்படியே உடைக்கையில் அழகாக சீஸியாக வரும். என்னட்ட இன்றைக்கி மொசரலா இல்லைங்கிறதுனால நான் வந்து ரெட் அண்ட் ஒயிட் செடார் சீஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சேர்த்து செய்யலையும் ரொம்ப சுவையாக இருக்குது. அடுத்ததாக காரத்துக்கு நான் ட்ரை ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மேக்கரோனியை வந்து ஆட் பண்ண போகிறோம். மேக்கரோனி வேகிறதுக்கு 7-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும், அதனால் நீங்கள் முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச மேக்கரோனியை நம்ம இதில் சேர்த்தாச்சு. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுங்க. இது வந்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட மேக்கரோனி பாஸ்தா மாதிரியே தான் இதை செய்யணும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சீஸ் பால் நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி திக்னஸ் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இல்லை வந்து நீங்கள் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. அது கொஞ்சம் இறுகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். 1/2 hour சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கிறேன். ஒரு மணி நேரம் கழித்து தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ மேக்கரோனியை வந்து உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். 2 முட்டையை நான் அடித்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 3லேயும் நான் கொஞ்சமாக ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடரை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் 3 இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வெளிப்பக்கட்டும் நம்மளுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அவுட்டர் சைடு, இன்னர் சைடு வந்து ரொம்ப சீஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 3 இதுலேயும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கறேன். அடுத்ததாக நம்ம வந்து மேக்கரோனியை எடுத்து உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இப்போ உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டைகள் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்கில் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து முட்டையில் வந்து கொஞ்சமாக அதை நனைச்சிட்டு
அதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சுருக்கிற ஃப்ளாரில் வந்து கொஞ்சம் டிப் பண்ணிக்கலாம். ரெண்டு தடவை அது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து தூவி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அவுட்டர் லேயர் வந்து திக்காக கிடைக்கும். இப்போ மேக் அண்ட் சீஸ் பால் வந்து உருட்டி வச்சாச்சு. அடுத்தது நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு கடாயை காய வச்சு அதில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிற சீஸ் பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து எல்லா பக்கமும் டேர்ன் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த சீஸ் பால் வந்து எல்லா பக்கத்தும் நல்லா வேகும். லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இதை வந்து நம்ம திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இல்லை நம்ம சால்சா நம்மளே மேக் பண்ணதாக இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்லாம். சும்மா கூட இதை அப்படியே சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு நீங்கள் பொரிச்சா போதும். இப்போ கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.